வணக்கம் நண்பர்களே. இன்றுமா நாம் இன்றைக்கி இன்றுமாவில் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, புனித நூல்களை பெண்கள் போற்ற வேண்டுமா கூடாதா? ஆண்களை பற்றி கவலை இல்லை, விட்டுருங்க, அது ஏன்றதுன்னு சொல்கிறேன். உடனே புனித நூல்கள் அப்படின்னோடனே பகவத்கீதையை சொல்ல வந்துட்டாரு, ராமாயணத்தை சொல்ல வந்துட்டாரு அப்படிம்பாங்க, அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்ல, நான் புனித நூல்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். அது பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதான் அந்த ப்ளூ செட்டை போட்டு ஒருத்தர் பேசுவார், இப்போ கூட படம் ஒன்று எடுத்துகிட்டு அப்போ யாரோ பேட்டி எடுத்தப்போ சொல்லியிருந்தார், பெரியார் ஏன் வந்து இந்து கடவுளை மட்டும் சொல்கிறாரு, கிறிஸ்தவத்தை பற்றி அவர் ஏன் பேசலை, இஸ்லாமை பற்றி ஏன் பேசலைன்னு கேட்டப்போ அந்த ப்ளூ செட்டை மரன் வந்து தெளிவாக ஒரு பதில் சொன்னார். ஏங்க, அவர் சொன்னது வந்து புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடானது அப்படின்னு சொன்னார். அப்போது நீங்கள் வந்து அவர் ஏன் தனியாக கோல்ஃப் லேக்கை சொல்லலை, வில்ஸு ஏன் சொல்லலை, கிங்ஸ் ஏன் சொல்லலை, பிடிஏ ஏன் சொல்லலை, காஜா பிடி ஏன் சொல்லலைன்னுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. அவர் மொத்தமாக கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார். கடவுள் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்னவோ உங்களை மட்டும் சொல்கிற மாதிரி ஏன் தோணுது, அவர் எல்லாரையும் தான் சொன்னார் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அதே தான் நானும் சொல்கிறேன். புனித நூல்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது உடனே ராமாயணத்தை சொல்கிறேன், பகவத்கீதையை சொல்கிறேன்னா இல்லை, எல்லா நூலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நான் கேட்குறது வந்து, பெண்கள் இதை போற்ற வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் மனு நீதி எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, பைபிளை எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, குரான் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, பௌத்த மத நூல்களை எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க, பெண்களை மட்டம் தட்டி தான் சொல்கிறாங்க. எல்லா புனித நூல்களும் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். நீங்கள் இங்கே நல்லா ஒழுங்காக இருந்தீங்கன்னா அடுத்த பொம்பளைய திரும்பி பார்க்காமல் இருக்கணும், குடிக்காமல் இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும், திருடாமல் இருக்கணும், இப்படிலாம் எல்லாத்தையும் இருந்தீங்கன்னா செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்தில் போய் 24 hours குடிக்கலாம் அப்படிங்கிறது கரெக்டாக. ஒவ்வொரு எந்த பதநூலாக எடுத்தாலும் கடைசியாக சொல்கிறது என்னது, மரணத்துக்கு பின் நீங்கள் போய் மகிழ்ச்சியாக இஷ்டம் போல் குடித்து ஏகப்பட்ட கன்னி பெண்கள் கிடைப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்கிறாங்க பாருங்கள், கன்னி பெண்கள் கிடைப்பாங்க, அவங்கெல்லாம் நித்திய கன்னியாக இருப்பாங்க, அவங்க எப்போவுமே கன்னித்தன்மை இழக்கவே மாட்டாங்க. இது மாதிரி பெண்கள் கிடைக்கும், அது மாதிரி பெண்கள் கிடைக்கும், இது மாதிரி சாப்பாடு கிடைக்கும், அது மாதிரி சரக்கு கிடைக்கும், இதை மாதிரி ஒரு பதிலை என்றைக்காவது எந்த பெண்களாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம சொர்க்கத்துக்கு போனால் நமக்கு என்னடா கொடுப்பாங்க அப்படின்னு எந்த புக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு புக்காவது பெண்கள் செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போனாங்கன்னா கட்டழகுடைய ஆண்கள் அவங்களுக்கு சேவகம் செய்ய காத்துக்கிட்டு இருப்பாங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு நூலில் சொல்லியிருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு நூல், அது பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், மனுநீதியாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எதுலையாவது பெண்கள் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போனால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா? ஒன்றுமே சொன்னது கிடையாது. என்னதுன்னா உங்களெல்லாம் கணக்கிலே எடுக்கலாம். அவங்க புனித நூல்கள்னு எழுதும்போது பெண்களை ஒரு பொருட்டாக கூட அவங்க மதிக்கலை, ஒரு மனுஷ ஜென்மமாகவே அவங்க மதிக்கலைன்னு வச்சு அர்த்தம். அதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் பைபிள்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருபடி மேலே போய் கடவுளே சொன்னாராம், ஏவாளை நீ தினமும் அடித்து உன் நல்வழிப்படுத்திக்கொள், அதாவது பெண்களை அடித்தாலும் தப்பு கிடையாது அப்படின்னு தான் எல்லா நூலும் சொல்லுது. பெண்களை அடிக்கணும், அடிக்கிறதுக்காகவே பிறப்பெடுத்தவர்கள், அடி வாங்கிறதுக்காகவே பிறந்தவர்கள். ஏதோ ஒரு படத்தில் ஒரு அடிதாங்கின்னு சொல்லிட்டு மாறி மாறியில் தான் அவனுக்கு எப்போல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுதோ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை போட்டு டப்புன்னு ஒரு அற விடுவான். அது மாதிரி பெண்கள் வந்து அடிதாங்கியாகத்தான் படைக்கப்பட்டார்கள்னு தான் எல்லா மத நூலும் சொல்லுது. அந்த மத நூல்களை பெண்களே ஏன் தூக்கி தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பெண்கள் தான் தூக்கி பிடிக்கிறீங்க, ஆண்களை விட ஒரு படி அதிகமாக தூக்கி பிடிக்கிறது யார்? பெண்கள். மனு நீதி என்ன சொல்லுது, ஒரு பெண் வந்து மகளாக இருக்கும்போது அப்பா பாதுகாப்பாக வச்சுக்கணும். பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு அவங்க சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த பொண்ணு வந்து செக்ஸில் ஈடுபட்டுறக்கூடாது, அப்படி ஈடுபடாமல் பார்த்துக்கணும். திருமணத்துக்கு பிறகு கணவன் வந்து அவள் வேறு ஆண்களோடு செக்ஸ் வச்சுக்காமல் பார்த்துக்கணும். கணவன் இறந்த பிறகு மகன் பார்த்துக்கணும். மகன் என்ன பார்த்துக்கணும், விதவையான தன் தாயார் வேறொரு நபருடன் செக்ஸ் வச்சுக்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் பாட்டி ஆனதுக்கப்புறமும் பேரங்கள்லாம் பார்த்துக்கணும். என் பாட்டி கூடவா போய் செக்ஸ் வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கணும் நீங்கள். இது எல்லாம் மனுநீதின்னு இல்லைங்க, பைபிள்னு இல்லை, குரான்னு, எல்லா இடத்துலையும் பெண்களை அவர்கள் ஒரு
மனித இனத்தின் ஒரு பகுதியாகவே அவங்க பார்க்கல. ஒரு ஆண் இருக்கான், அந்த ஆணுக்கு வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறான் பார்த்தீங்களா, அது மாதிரி பொண்ணும் ஒரு பொருள், அந்த பொருளை பத்திரமாக வச்சுக்கணி அப்படின்னு தான் எல்லா மதநூலும் சொல்லுது. மதநூல்கள் உங்களை மனிதராக மதித்திருந்தால் சொர்க்கத்துக்கு செல்லும்போது சொர்க்கத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய சொல்லியிருப்பாங்க, நீ இதெல்லாம் செஞ்சனா, அதாவது உன் கணவனை விட்டுட்டு நீ வேறு ஏதாவது எவனையாவது கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு நரகம் கிடைக்கும், நரகம் கிடைக்கும்ன்றத சொல்கிற அதே நூல் சொர்க்கம் கிடைக்கும்னு பெண்களுக்கு ஏன் சொல்லவே இல்லை? அப்படி உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அந்த கருமாந்திரம் பிடிச்ச புத்தகத்தை படித்து என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் தூக்கி போடுங்க. நாளை மற்றொரு செய்தியில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.